ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு முக்கியமான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 மேலே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான், அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. கிளர்க்கு கேட்டகிரி, டிக்கெட் செக்கர் கேட்டகிரி, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 20 அக்டோபர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நீனும் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், செமஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshlike.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நீனும் ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க், அப்ளை லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. NTPC ஏதாச்சும் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படின்ற கேட்டகரியில் அண்டர் கிராஜுவேட் லெவலில் அதாச்சும் ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணாலே அதுக்கு எலிஜிபிள் தான், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பாருங்களேன், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு கேட்டகிரிஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குற கிளர்க்கு கேட்டகிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கெட் செக்கர் கேட்டகிரின்ற மாதிரிலாம் வந்து அவைலபிள் இருக்குது, அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20th அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 3445 வேகன்சி கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்பில் இங்கே வேகன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,900, 21,700 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரி ஆகுது. அதெல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 வரைக்கும் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. லைக் வந்து SC ST கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற BC MBC எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா OBC கேட்டகரிக்கு கீழே தான் வருவீங்க. PWD கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதில் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 12th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான், அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் அதே மாதிரி இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா PWD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், SC ST கேட்டகிரி இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், 250 பே பண்ணவங்களுக்கு 250 அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் வந்துடும், 500 பே பண்ணவங்களுக்கு 400 அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிலபஸ் டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கான சிலபஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இது தான், இந்த மெத்தட் படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதாச்சும் சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து படித்து கூட பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து தமிழில் கூட வந்து எழுதிக்கலாம். ஸோ அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிடுறேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க, நடத்த போகிறதா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கல்லையா, சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோர்லாம் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்லேயே எழுதிக்கலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கன்னடாவாக இருந்தீங்க கர்நாடகாவில் இருக்கீங்கன்னா கன்னடாவில் கூட எழுதிக்கலாம். கேரளாவில் இருந்தீங்கன்னா மலையாளத்தில் கூட எழுதிக்கலாம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்தீங்கன்னா தெலுங்குல கூட எழுதிக்கலாம். ஸோ அந்தந்த லோக்கல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிவிஷன் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சியோட லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 3445 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் டிவிஷன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்ஆர்பி சென்னை அப்படின்றது வந்து ஒரு டிவிஷன், ஆர்ஆர்பி மும்பை அப்படின்றதும் ஒரு டிவிஷன். ஸோ இந்த மாதிரி அந்தந்த டிவிஷன் வாரியாகவும் வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி பெங்களூர், தென் அதுக்கப்புறம் புவனேஸ்வர், ஸோ சண்டிகர், தென் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஜோனுக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ சென்னையில் எங்கெங்கெங்க வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ சதர்ன் ரீஜன் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் அப்படின்றது வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ ஐசிஎஃப் அப்படின்னு இருக்குன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் எஸ்ஆர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து சதர்ன் ரீஜன். தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கும், திருச்சியாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், திண்டுக்கலாக இருக்கலாம், ராமநாதபுரமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த லொக்கேஷனில் வேணாலும் வந்து இருக்கலாம். உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீடைல் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.